அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் கே ராஜ்குமாருங்க, பிசியோதெரபிஸ்ட், விவேகானந்தா ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை ஒரு தீர்வாகுமா? கண்டிப்பா இல்லைங்க. தற்கொலை என்னைக்குமே ஒரு தீர்வே ஆகவே ஆகாதுங்க. பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தற்கொலைகள் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் முதலாவதாக இருக்குதுங்க. ஏன்னா தொழிலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தால் மற்றும் பண நஷ்டங்களால் இந்த தற்கொலை வந்து ஆளாகிறார்கள், தற்கொலைக்கு ஆளாகிறார்கள். இது ஒன்றுங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மன வேறுபாடுகள், குடும்பத்தில் நிலவர மன வேறுபாடுகள் அடுத்தது ஒரு முக்கியமான இடத்தா இருக்குங்க. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறையினர் தோல்விகளை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலைங்க. இது மூணும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட், ஓகே. சரி, இப்போ முதலாவதாக பணம். ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயந்தான், வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயந்தான், இல்லவே இல்லைன்னு சொல்ல வரலைங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம்னு இப்போ இருக்கிற அந்த இயந்திர உலகத்தில் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பழைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பணமும் சம்பாதிச்சாங்க, அதே மாதிரி மனிதர்களையும் சம்பாதிச்சாங்க. ஆனால் நம்ம இங்கே நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், மனிதர்களை சம்பாதிக்கிறத குறைச்சிக்கிட்டோம், இல்லை அதுவாக குறைஞ்சிருச்சான்னு தெரியலைங்க. ஸோ நாம் பணத்தை எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ, இனிமேட்டு மனிதர்களையும் கவனம் செலுத்தணும்னா, நமக்கு ஒரு பணம் கஷ்டம் வரும் பொழுது கண்டிப்பாக மனிதர்கள், நம்முடைய உண்மையான நண்பர்கள் அதுக்கு உதவுவாங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பண கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொத்து இருக்கு, சரி சொத்தை விற்று சரி பண்ணலான்னு ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் அதை முடிவு பண்ணிடுறாங்க, அதை பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அவர்களுடைய தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டாங்கது. இதை விற்று நாளைக்கு நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்களோ அப்படின்றதுக்காகவே ஒன்று இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்கங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாங்க, நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வாழ முடியவே முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும். அதனால் நாம் மற்றவங்களுக்காக வாழ தேவையே இல்லைங்க. இது என்னுடைய முதல் அந்த பண விஷயத்துக்கான கருத்து. அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன வேறுபாடுகள். இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன வேறுபாடுகளுக்கு என்னைக்கு நான் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்கறதுங்க. அதே மாதிரி மனம் விட்டு பேசுறதுங்க. இது ரெண்டு விஷயமே நம்ம இப்போ பண்ணுறது இல்லைங்க. ஒன்று விட்டு கொடுத்து போகலாம், குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் யாருமே கெட்டு போக மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் விட்டு பேசுறது. ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுனா என்னதான் ஆக போகுது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நம்ம யாருக்கிட்டேயும் மூணாவது ஆளுகிட்ட போய் பேச போகிறது இல்லை, குடும்பத்தில் தான் மனம் விட்டு பேச போகிறோம். ஸோ மனம் விட்டு பேசுவதாலும் இந்த விட்டு கொடுத்து போகிறதுனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அந்த தற்கொலை நிலைக்கு போகிறத கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க. மூணாவதாக முக்கியமான விஷயம், இளம் தலைமுறையினர் தோல்விகளை ஏற்றுக்கிறது இல்லைங்க. அதுக்கு காரணம் என்ன? எப்படி வளர்த்துறோம் நம்ம குழந்தைங்களை? என்ன கேட்குறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்றோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டமே தெரியாமல் வாங்கி கொடுத்துட்றோம் இல்லைங்களா. ஆனால் அப்பா அம்மாவுடைய முக்கியமான ஒரு விஷயம், அவங்க எப்படி வளர்க்கணும் குழந்தைங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்விகளை சமமாக சொல்லி வளர்க்கணுங்க. வாழ்க்கையில் வெற்றி இருக்கும், தோல்வியும் இருக்கும். வெற்றி எப்படி வந்தால் நம்ம வந்து ரொம்ப மேலே போயிடக்கூடாதோ, அதே மாதிரி தோல்வி வந்தால் ரொம்ப துவண்டு போகக்கூடாதுன்னு ரெண்டு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்லியே பழகிட்டோம். இப்போ குழந்தைங்களுக்கு நோ சொல்கிறதே இல்லைங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, நோ சொல்லணும். எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்லணுமோ நோ சொல்லணும். அப்படி சொல்லி தான் குழந்தைங்களை வளர்த்துறப்ப பக்குவப்படுத்து. நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்போ ஒரு 45 வயசு ஆகும், நம்முடைய அப்பா நம்மளை எப்படி வளர்த்துனாங்க, இப்போ நம்ம குழந்தைங்களை வளர்த்துற மாதிரி அவங்க வளர்த்துனாங்க, எத்தனை கண்டிப்புகள், எத்தனை விதமான ஒரு
வளர்ப்புகள் இருந்தது அப்பெல்லாம். இப்பெல்லாம் நம்ம ஒன்லி நம்ம குழந்தைங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம வளர்த்துறோம். அது ஒரு ஒரு சரியான ஒரு வளர்ப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. அதே மாதிரி நம்மெல்லாம் வளர்கிறப்ப தேடணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பாருங்கள், தேடி தேடி தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த தேடுதலை கொடுக்குறோமா அப்படின்னா அதற்குடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி தாங்க. அதிகமாக நம்ம தேடுதல் கொடுக்கறதே இல்லை. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறப்ப அவனுடைய இளம் வயதில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள் எந்த தோல்வியாக வேணாலும் இருக்கட்டும், அதிலிருந்து கண்டிப்பாக எழுந்து வந்துடுவாங்க நம்ம குழந்தைங்க. ஸோ அதனால் ஸோ என்னை பொறுத்தவரை மேக்சிமம் என்னை மட்டும் இல்லை நிறைய பேர் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை ஒரு தீர்வாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அது எதுக்குமே தீர்வே ஆகவே ஆகாது. நன்றி, வணக்கம்.